ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மகாக் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிள் வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டு ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகாய் ரெண்டான கீரி போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கேரட், ஒரு 6-7 பீன்ஸை வந்து கட் பண்ணி அதையும் ஒரு 4-5 நிமிஷம் நல்ல பச்சைவாடை போக வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உப்பு, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், இந்த ரெண்டும் தான். இதுக்கு சில்லி பவுடர்லாம் தேவையில்லை, ஏன்னா இது ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கரம் மசாலா பவுடர் போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ், 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது நல்லா தளத்தலான்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பொல பொலன்னு சூப்பராக குக் ஆகி இருக்கும் வெஜிடபிள் புலாவ். ஏன்னா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக வைக்கக்கூடாது, அது கொஞ்சம் நல்லா குக் ஆகி இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாகிட்டு தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் பால் கூட நான் விடுவேன். கொஞ்சம் தண்ணி கூட நல்ல ஒரு மாய்ஸ்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜிடபிள் புலாவை வந்து 2 டிஃபன் பாக்ஸில் வச்சேன். அதுக்கப்புறம் ரைத்தா நீங்கள் வைக்கலாம், ஆனால் வெங்காயம் போடாதீங்க. அதுக்கு பதில் நான் குக்கும்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து வீட்லேயே பண்ண ஹோம்மேட் பட்டர் பாப்கார்ன். இந்த ரெசிபி நார்மலாக நம்ம பட்டரில் பாப்கார்ன் பண்ணிவிட்டு நான் அதை தனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாவுக்கு வந்து எடுத்த ரீல்ஸ் தான், நான் அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து அடுத்து என்ன நான் பேக் பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் வந்து மகாக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன், அந்த ரீல் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பண்ண போகிறேன். ஸோ தோசைக்கு சைட் டிஷ் வந்து சட்னி ஏதாவது அரைக்கலான்ட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நினச்சேன் சரி ஒரு உருளைக்கிழங்கு குருமா மாதிரி பண்ணிடலாம், சிம்பிளாகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஓகே, அதை நம்ம ரெசிபி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். ஸோ கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் தான், அதனால ஒரு வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ யூஸ்வலாக சொல்கிற மாதிரி வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் ஆக வேண்டாம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும், அதனால் உப்பு போடுறோம். இதை வந்து இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆக்சுவலி எப்படியோ ஒரு தக்காளி விழுந்துருச்சு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு, இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம், அது கொஞ்சம் மசியட்டும். ஓகே, இப்போ வந்து நல்ல கொலைவாக மசிஞ்சாச்சு. இதில் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சது இருக்குது, அதை போட்டு போகிறேன். அவிச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த பொடி ஐட்டமும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாய், உப்பு காரம், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் வந்து ஒன்றே ஒன்று தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் வந்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு 5 திக்காகிற வரைக்கும் இதை கொதிக்க விட போகிறோம். கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு இது வந்து நீங்கள் ஆக்சுவலி இட்லி, தோசை, இடியாப்பம் கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தோசை விடுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்காட்டு நல்ல கல் தோசை மாதிரி ஊற்றி சுடுங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதில் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் இல்லையே, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், பட் அவ்வளோதான். இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்மளோட லிட்ரலி உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளாடி நீங்கள் வந்து இந்த தேங்காய்பால் சொதி இல்லைனா கொட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம், ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணேன். நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து கீரையை வச்சு சூப்பராகிட்டு ஒரு மசியல் பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கல, அதனால் அந்த ரெசிபி தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் கடுகும் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து போட்டுருங்க, அது கொஞ்சம் பொரியட்டும். உளுத்தம் பருப்பும் கடுகும் பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு ஒரு 1 மினிட் கூட சாட்டே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வதக்கி விட்டுக்கோ. இந்த பவுலில் அரைக்கீரை இருக்குல்ல, அரைக்கீரையா என்ன கீரை இது, ஆமாம் அரைக்கீரை தான். அரைக்கீரை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு பழுது பார்த்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 கட்டு நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கீரை வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட குறவாயிடும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் ஏதாவது மண் ஏதாவது இருந்தாலும் அடியில் வந்து செட்டில் ஆயிடும். அதனால் நிறைய 2 கட்டு நான் போடுவேன், ஏன்னா வந்து அப்படியே சுருங்கிடும். அதனால் நம்ம வச்சுருக்கிற இந்த கீரையை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க, அது அப்படியே சுருங்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் நிறச்சிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இது வந்து அப்படியே சுருங்கிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, இதை அப்படி இடையில இப்படி அமுக்கி அமுக்கி விட்டு லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி விட போகிறேன். ஸோ இது எப்படி ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் லைட்டாக அப்படி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு, அது ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். கீரை வந்து எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு பாருங்கள், இன்னுமே இது வந்து குக்காக அப்படி சுருங்கிடும். அதனால் எப்போவுமே வந்து கீரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜாஸ்தியாகவே போடுங்க. நான் 2 கட்டு கீரை போட்டேன், இது தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம், எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உப்பு போடாதீங்க, இப்போ கொஞ்சம் டைம் ஆனோன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து மசியலாக்கும் பண்ணுறோம், அதுக்கு வந்து இந்த கீரை வந்து கம்ப்ளீட்டாக வேகணும். ஸோ நான் மூடி போடலை, மூடி போடாமல் அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரை வந்து தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி இது கம்ப்ளீட்டாக வேகணும். அதுக்கடையில் இதுக்கு தேவையான ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே மொத்தமாக பொடிச்சு வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கோங்க, அதுக்கு கூட வரமிளகாவும் பூண்டும் மட்டும்தான், அதையும் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் வந்து க்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து கடலையிலேருந்து வெளியே வந்துடுச்சு, பட் அப்படி வந்தாலுமே ஓகே தான், ஏன்னா இதை நம்ம வந்து அந்த கீரை வெந்ததுக்கப்புறம் போட போகிறோம். ஸோ எப்படியும் இது வந்து மசியல் மாதிரி தான் ஆக போகுது, தேங்காய் கிடையாது, ஜஸ்ட் வேர்க்கடலை வரமிளகா பூண்டு அவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலி இதை வந்து பொடிச்சுட்டு எனக்கு மிச்சம் இருந்ததை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், நீங்களும் அதே மாதிரி பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வேர்க்கடலை போய் இதை சாதத்துலேயே போட்டு சாப்பிட்லாம், பட் இதை வந்து இந்த மசியலில் போடப்போகிறோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன், சாரி என்னால் இதை காணிக்க முடியல, ஏன்னா இது நான் வந்து ஏற்கனவே மொத்தமாக பொடிச்சு வச்சது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கீரை வந்து குக் ஆனவுடனே நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கீரை வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்ல மசிகிற மாதிரியும் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த பொடி இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது கூட. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மசியெல்லாம் பண்ணும்போது வந்து பருப்பு போடுவாங்க, ஸோ இதுவும் அதே சிமிலர் கான்செப்ட் தான் யோசிச்சு பார்த்தா, ஏன்னா வேர்க்கடலையும் கிட்டத்தட்ட ஒரு பருப்பு மாதிரி தானே, ஆனால் வந்து நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கவே தேவையில்லை, இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டால் இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும். மெயினாக வந்து சூடு சாதத்தில் இந்த மசியலை போட்டுட்டு நெய் நல்ல அந்த சுத்தமான நெய்யை வந்து நீங்கள் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட, ஆனால் எனக்கு நெய் தான் பிடிக்கும், நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்களே சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காண்கிறேன்.
இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கீரை வந்து எப்போவுமே நிறைய உப்பு வந்து ஏற்காது, கொஞ்சம் குறவாக தான் வந்து அது வந்து ஏற்றுக்கும். அதனால் அதுக்கு தக்கன போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விடுங்க. மற்ற ஏதாவது ஒரு இதை வச்சு கூட நீங்கள் கடையலாம். இப்படி கடையும் போது உங்களுக்கு வந்து அந்த கடையல் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், பருப்பு போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து வேர்க்கடலை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோ. சரி பாருங்கள், நம்மளோட க்ரீமி கீரை மசியல் வந்து ரெடி. இது நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சாதத்தில் சொன்ன மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நெக்ஸ்ட் டைம் கீரை பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னர் டைம். மகா வந்து டியூஷன் போயிருக்கா, போகும்போதே வந்து பாவ் பாஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டே வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட்டேன். ஸோ இதில் பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது அகெயின் ஆடியோட எக்கோ பேக். ஸோ அது நான் ஸ்டிக்காக இருக்கும், அதனால் நம்ம க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். டோ வந்து ஒரு 1 hour முன்னாடி பிசைஞ்சு வச்சேன், சூப்பராக ரைஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஈஸ்ட் டோவே ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணி இதில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். நான் பாவ் பன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெசிபி போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் ரைஸ் பண்ண வரப்போ விடுவேன், திருப்பி விடுவேன். அதனால் குட்டி குட்டியாகிட்டு பன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி வந்து அந்த பாவ் பாஜி தான் வந்து நாளைக்கு மகாக்கு லன்ச் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்க போகிறேன், அதனால பாவ் பன் அதுக்கும் சேர்த்து பண்ணிட போகிறேன். நாளைக்கு காலையில் பாஜி பண்ணி லன்ச் பாக்ஸில் அதுதான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபுல்லாக ஷேப் பண்ணிடலாம். ஷேப் பண்ணுறது வந்து மேலே வந்து உங்களுக்கு பாலிஷாக வர்றதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி அடியில் டக் பண்ணுங்கள். டக் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க, ஏன்னா திருப்பி ரைஸ் ஆகும்போது இது எப்படியும் டபுள் ஆகும். அதனால யார் வந்திருக்கா பாருங்க, கல்யாண பொண்ணு. கல்யாணம் நெருங்கியாச்சு, அவள் வந்து டெய்லி இப்போ வந்து மகாவை பார்க்கறதுக்கு வேண்டி விசிட் பண்ணுவான். ஏதாவது சொல்ல வந்தியா? சொல்ல விரும்பினேன்னா சொல்லு அனுஷா, சொல்லியேன்னு சொல்லு. ஸோ நிறைய பேர் வந்து என்னோட வ்ளாகில் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் வந்து அனுஷாவை வந்து மிஸ் பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு. அனுஷா, நீ என்ன மிஸ் பண்ணுவியா? ஆமா கண்டிப்பா. நீ மிஸ் பண்ண மாட்டியா? நான் ஏன் மிஸ் பண்ண போறேன்? பாக்கலாம், பாருங்க பாருங்க. ஹெல்ப் பண்ண ஏதாவது, சும்மா அப்படி தண்டத்துக்கு நின்றுட்டே இருப்பியா? இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைக்கணும். கையில உனக்கு விட்டுங்க, என கொட்டுறது கையில வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்படி குட்டி குட்டியா பால்ஸ் வந்து பண்ணுவோம். ஈஸ்ட் டோவே வந்து நல்லா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கும் சரி. நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வ்ளாக் கண்டிப்பாக வரும், அதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலிக்கு போய் அங்கே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு, எல்லாத்துக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீக்கெண்டு. அடுத்த நிமிஷம் ஓகே, நம்மளோட பாவ் பன்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன். இதை வந்து இனி வந்து ஒரு அகெயின் ஒரு 45 minutes ரைஸ் பண்ண விட்டுட்டு அப்புறம் நான் பேக் பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஓகே, ஸோ பேக் ஆகி முடித்ததுக்கப்புறம் அநேகமாக காணிப்பேனான்னு தெரியல, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாவ் பாஜி ரெசிபி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணலன்னா என்னோடய யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெசிபி இருக்குது ஆல்ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவ் பன் ரெடி ஆகி நான் சர்வே பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. நான் பண்ணதுலேயே வந்து இந்த வெர்ஷன் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜியும் பண்ணியாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு ப்ளாக், இது ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னொரு ப்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.